ஓம் சாந்தி. 19/2/2021 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த சுடுகாட்டை பரிசுத்தாக்களின் உலகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு இந்த பழைய உலகமாகிய சுடுகாட்டின் மீது முழுமையிலும் முழுமையான வைராக்கியம் தேவை. கேள்வி: எல்லையற்ற தந்தை தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளுக்கு அதிசயமான சேவகனாக இருக்கின்றார் எப்படி? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உங்களது ஆடைகளை வெளுப்பவனாக இருக்கிறேன், உங்களுடைய ஆடைகளை தூய்மையாக ஆக்கக்கூடியவனாக இருக்கிறேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமின்று முழு உலகம் என்ற சீச்சி ஆகிவிட்ட அசுத்த ஆடையை வினாடியில் சுத்தப்படுத்தி விடுகிறேன். ஆத்மா என்ற ஆடை தூய்மையாவதன் மூலம் ஷரீரமும் தூய்மையானதாக கிடைக்கிறது. மன்மனா பவா என்ற மந்திரத்தின் மூலம் அனைவரையும் வினாடியில் தூய்மைப்படுத்திவிடும் அளவிற்கு அதிசயமான சேவகனாக இருக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் பொருளை குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்திருக்கின்றார். உள்ளுக்குள் இருக்கும் ஆத்மாவின் சுயதர்மம் அமைதியாகும். சாந்தி தாமம் செல்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டியதாக இருக்காது. ஆத்மாவுடைய சுயதர்மம் சாந்தமாகும். சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது. ஆம், சிறிது காலத்திற்கு அமைதியாக இருக்க முடியும். நான் ஆத்மா, என்னுடைய இயல்பான குணமே அமைதிதான். நான் கர்ம இந்திரங்களின் சுமைகளினால் களைப்படைந்து விட்டேன். நான் எனது சுய தர்மத்தில் நிலைத்து விடுகிறேன். ஷரீரத்திலிருந்து விடுபட்டு விடுகிறேன் என்று ஆத்மா கூறுகிறது. ஆனால் காரியங்கள் செய்தே ஆக வேண்டும். அமைதியாக எவ்வளவு காலம் அமர்ந்திருப்பீர்கள்? ஆத்மா பரந்தாமத்தில் சரீரம் இல்லாத நிலையில் சிறிது காலம்தான் இருக்க முடியும். மற்றபடி ஆத்மா தன்னுடைய நாடக பாத்திரத்தை நடிப்பதற்காக இந்த உலக நாடக மேடைக்கு வந்தே ஆக வேண்டும். நான் ஆத்மா, நான் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவன், இப்படி ஆத்மாதான் கூறுகிறது. இந்த சரீரத்தில் வருவதன் மூலமாகத்தான் நான் பேசுவேன், என்னால் பேச முடியும். ஆக பேசக்கூடியவன் நான் தான், ஆத்மாதான். ஆத்மா அழியாதது. ஆத்மா தூய்மையானதாகவும் தூய்மையற்றதாகவும் ஆகிறது. சத்தியத்தில் 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானமாக இருக்கும். ஆத்மா சத்தோ பிரதான நிலையில் இருக்கும் பொழுது இந்த பஞ்ச தத்துவங்களும் கூட சத்தோ பிரதானமாக இருந்தது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இந்த பழைய உலகம் விநாசமாக போகிறது. பாருங்கள், நீங்கள் புது வீடு கட்டுகிறீர்கள் எனும் பொழுது தானாகவே புத்தி பழைய வீட்டிலிருந்து விடுபட்டு விடும். அதே போன்றுதான் இது பழைய உலகம். புது உலகம் என்பது புதிய வீடாகும். உங்களுடைய புத்தி இந்த பழைய வீட்டிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இந்த உலகம் இது சுடுகாடாகும். பாபா, இந்த பழைய உலகமாகிய சுடுகாட்டை பரிஷ்டாக்களினுடைய உலகமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் கூட பாபாவிற்கு சகயோகியாக இருந்து அவருடைய வலது கரமாக இருந்து இந்த பழைய உலகத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு புரிய வைக்கும் பொழுது சரியாகத்தான் நீங்கள் கூறுகிறீர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களால்
மற்றவர்களுக்கு இதை புரிய வைக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் சொன்னாலும் கூட யாரும் கேட்க மாட்டார்கள். பிரம்மகுமார் குமாராக ஆகிவிட்டால் இவருக்கு மந்திரித்து விட்டார்கள் என்று அனைவரும் கூறுவார்கள். பிகே என்ற பெயர் கேட்டாலே போதும், அவ்வளவுதான். இவர்கள் மாயாஜாலம் செய்யக்கூடியவர்கள் என்று நினைக்கின்றனர். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இந்த முழு உலகமும் ஸ்வஹாகும், அதாவது விநாசமாகும். விநாசத்திற்கு முன்பாக அவசியம் ஸ்தாபனையாக வேண்டும். யாருக்கு கூறினாலும் முதலில் ஸ்தாபனை என்று கூறுங்கள். முதலில் ஸ்தாபனை, பிறகு விநாசம் என்று கூறுங்கள். ஸ்ரீ பாபா, பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை, பிரஜாபிதா பிரபலமானவர் அல்லவா? ஆதிதேவன் மற்றும் ஆதிதேவி, ஜெகதம்பாவிற்கும் லட்சக்கணக்கான கோவில்கள் உள்ளன. எவ்வளவு திருவிழாக்கள் நடக்கின்றன. நீங்கள் ஜெகதம்பாவின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக, தந்தையின் ஒவ்வொரு கட்டளைப்படியும் நடந்து தன்னை சூழலிலிருந்து வைரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தந்தையின் நினைவிலிருந்து தனது ஆடையை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். ஆடை என்பது சரீரம், தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இப்பொழுது புது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகவே இந்த பழைய வீட்டின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வைக்க வேண்டும். இந்த பழைய சுடுகாட்டை நாம் பரிஷ்தாக்களின் உலகமாக ஆக்குவோம் என்ற ஈஸ்வரிய போதை இருக்க வேண்டும். வரதானம், சங்கம் யுகத்தில் உயர்வான சித்திரத்தை எதிரில் வைத்து எதிர்காலத்தின் தரிசனம் செய்யக்கூடிய திரிகால தரிசியாகுக. இந்த சங்கம் யுகத்துடைய மிகவும் உயர்வான சித்திரத்தை எதிரில் வைத்து எதிர்காலத்தை தரிசனம் செய்யக்கூடிய திரிகாலதரிசியாகுக. விளக்கம், எதிர்காலத்திற்கு முன்பாக அனைத்து பிராப்திகளின் அனுபவம் சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள் செய்கிறீர்கள். இப்போது இரட்டை கிரீடம், சிம்மாசனம், திலகம் அனைத்திலும் அதிகாரி மூர்த்திகளாக ஆகிறீர்கள். எதிர்காலத்தில் வாயில் தங்க ஸ்பூனுடன் இருப்பீர்கள். ஆனாலும் இப்போது வைரம் போன்று ஆகிவிடுகிறீர்கள். வாழ்க்கையே வைரமாக ஆகிவிடுகிறது. அங்கு தங்கம் வைரத்தில் ஊஞ்சல் ஆடுவீர்கள். எங்க சத்தியத்தில் இங்கு பாப் தாதாவின் வழியில் அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடுகிறீர்கள். ஆக திரிகாலதரிசியாகி நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் உயர்வான சித்திரத்தை பார்த்து அனைத்து பிராப்திகளின் அனுபவம் செய்யுங்கள். ஸ்லோகன், கர்மம் மற்றும் யோகம் இதன் சமநிலைதான் பரமாத்ம ஆசீர்வாதத்திற்கு அதிகாரியாக ஆக்கிவிடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.